அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு கரையை வரும்போது நடந்த ஒரு சம்பவத்தை தான் நீ பார்க்க போகிறோம். கடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வெறும் எல்லாமே வெறும் பூங்கரை தான். நம்ம வந்து நம்ம படக்கூடிய இன்ஜின் வேலையை நம்ம பார்த்துட்டு தான் இப்போ நம்ம வந்து கடலுக்கு வந்திருக்கோம். அந்த இன்ஜின் வேலையெல்லாம் நம்ம பார்த்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு சரியாக ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலேயே வந்துட்டு, 30,000 ரூபாய்க்கு அதிகமாக தான் வந்துச்சு எல்லாம் செலவும் சேர்த்து. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்றைக்கி தான் முதல்ல மீன் பிடிக்க வந்திருக்கோம். மீன் பிடிச்சிட்டு நம்ம கரையை திரும்பும்போது இந்த கடல் எல்லாமே ஃபுல்லாகவே பூங்கரையாக இருந்துச்சு. இந்த கரைகளை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து அதிகமாக வந்து காற்று அதிகம் இல்லாத நேரத்தில் அப்படி ஒன்று சேர்ந்து கிடக்கும். அதிகபட்சமாக நம்ம கடலில் எப்படி நேரம் பார்க்க முடியும்னா, இந்த பூங்கரையெல்லாம் காற்று எதுவுமே இல்லாத நேரத்துலாம் பார்க்க முடியும். இது வந்து பாசியுடைய ஒரு படிமம் தான். இது பாசி ஆக முடியாத நிறையா இது சேர்ந்து தான் இந்த பூங்கரை உருவாகுது. அதே மாதிரியே இதை பாருங்கள், கடலில் வந்து அது இல்லாத இடம் நிறையாவே இருக்கும். கடல்லையுமே வந்து அதிகமான நீரோட்டமோ ஏதாவது ஒன்று அதிகமாகும் போது தான் இது ஒரு பக்கமாக ஒன்று சேர்ந்து அப்படியே மொத்தமாக இருக்கும். இதுக்கு பக்கத்தில் நம்ம போகும்போது ஒரு விதமான வாடை வரும். சில பேருக்கு வந்து அது பிடிச்சிக்கிறாது. ஏன்னா வந்து அந்த வாடை வந்துக்கிட்டு சில பேருக்கு ஒத்து வராமல் வாந்திலாம் எடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் சில பேர் வந்து அது ஒத்துக்கிறோம், ஒன்றுமே செய்யாது, நார்மலாக எப்போ மாதிரி இருந்துக்கிறவங்க. அதனால் நம்ம வந்து அதிகபட்சமாக இந்த இடத்துக்கிட்ட ரொம்ப நேரம் கடக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்க போகிறது இல்லை. அதனால் ஆனால் நமக்கெல்லாம் ஒன்றுமே செய்யாது. நம்ம அதுக்கு பக்கத்துலேயே தாராளமாக எப்போவும் போயிருக்கோம். அந்த கரைகளுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ரொம்ப நேரம் கடந்திருக்கோம். ஆனால் நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்டே மீன் பிடிக்கிறோம்னு நீங்களே, மீன் பிடிச்சோம்னா கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு நம்ம நகல முடியாது. ஏன்னா நம்ம வலை எல்லாமே இந்த இடத்துல போட்டு பிடிச்சோம்னா அப்படி வேறு இடத்துக்கு நம்ம போக முடியாது. அதனால் அப்படி சொல்கிறேன். இப்போ நம்ம கரையை திரும்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த இடத்த கடந்து போகும்போது நிறைய படகுகள் அங்கே வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து குறிப்பாக ஒரு படகு வந்து இது இந்த இடத்த நோக்கியே வந்தாங்க. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு போனாங்க. அவங்க வந்து தூண்டில் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து தூண்டில் பயன்படுத்தி அவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில படகுகள் வந்து வலை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு படகுகளுமே ஒவ்வொரு மாடலில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல இப்போ இந்த படகு வந்து அப்படியே நேராக வந்துக்கிட்டு இந்த பூங்கரையெல்லாம் கடந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அப்புறம் அப்படியே திருப்பிக்கிட்டு இன்னொரு பக்கமாக போயிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கரைக்கு பக்கத்தில் வரும்போது மற்ற மீன்களுக்கு வந்துக்கிட்டு அவங்க போட்டிருக்க தூண்டில் வந்து தெரியாது. அதனால் இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அப்படியே நகண்டு இன்னொரு பக்கமாக போயிட்டாங்க அவங்க. இன்னுமே நிறைய மீன்பிடி படகுகள் பக்கத்தில் அப்படியே கடந்துச்சு. அதையெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து இப்போ கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். காற்று வந்து ரொம்ப அதிகம் இல்லை, லேசான முறையில் வந்து காற்று வந்து கடந்துச்சு. அதனால தான் நம்ம பாய்மரம் அடிச்சிருந்தாலும் ரொம்ப வேகமாக நம்ம போட்டு கரையை நோக்கி போகல. கொஞ்சம் மெதுவான முறையெல்லாம் கரையை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து இந்த பாய்மரம் ஏற்றிட்டு அதோட இன்ஜினையும் பயன்படுத்தி தான் நம்ம வந்து கரையை போய்கிட்டு இருக்கோம். நம்மளை மாதிரி நிறையா படகுகள் கரையும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. மீன் பிடிக்கிற படகுகளுமே நிறையா இருந்துச்சு. குறிப்பாக வந்து இன்றைக்கி இந்த இடத்துலையே நண்டு வலை படகுகள் நிறையா நண்டு வலை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மீன் பிடிக்கிறவங்களாம் தூண்டில் போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு மீனவர்களும் ஒவ்வொரு விதமாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்பீடு வச்சு இந்த இடத்த விட்டு கடந்து நாங்கள் கரையை நோக்கி வந்துட்டோம். இந்த கரையினால் நம்மளுக்கு வந்து மீன் பிடிக்கிறக்க மீனவர்களுக்கு ஏதாவது ஆபத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து எப்போவுமே கடலில் ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் தான். இது வரைக்கும் இந்த வீடியோ பற்றின நண்பர்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி, வணக்கம்.